Hello guys, welcome back to my YouTube channel. This is Bharath. And ipo vandu pathina ore Sunday ride summa povome RC eduthe Sunday samaye veetla ukandirundha nalava irukum. Actually morning e plan pannade patha thungi vitten, so adanal vandu pathina ipo straight ah சித்தோடு வரைக்கும் போகலாம். ஈரோட்டில் இருந்து சித்தோடு வரைக்கும் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, ஸோ அவரை மீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரது தான். மார்னிங் கிளம்பலான் தான் பிளான் பண்ணேன். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் சலுப்பாயிருச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 o'clock கிட்டே இருக்கும். ஸோ வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெருசாக ஸ்ட்ரெச் அடிக்கவே இல்லை. ஹைவேல ஸ்ட்ரெச் அடிச்சதோடு சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கவே இல்லையா. ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு நல்லாயிருக்கும். இங்கே வந்து கரெக்டாக செக்கிநாயக்கர் காலேஜ், இங்கே ஒரு காலேஜ் இருக்கும். ஸோ காலேஜ் தாண்டதுமே ரோடு அப்படியே ரொம்ப ப்ராடாக சூப்பராக இருக்குமா. ஸோ இந்த வண்டி எடுத்துகிட்டு ஓட்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் போயிட்டுருக்கேன். ஆர்சி வந்து ஆக்சுவலி ஃபுல் ஃபேர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது கரெக்டாக இந்த ஏஜில். ஏன்னா இந்த இதில் நான் வந்து ஃபுல் ஃபேர்டு எடுத்து அதை அனுபவிக்கலைன்னா அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேர்டு அதுக்கப்புறம் எடுப்பனா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்குள்ளேயே இருக்கும். நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 160 தான் வச்சுருக்கேன். ஸோ அது எடுக்க போகும்போதே வந்து எனக்கு இது இந்த இதனால் R15 போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அப்போ வந்து நான் கரெக்டாக காலேஜ் ஸ்டார்டிங் நினைக்கிறேன். ஆமாம், அப்போ பெருசாக பைக்கிலலாம் மோகம் கிடையாது. அதனால் வந்து நான் அப்போது சரி ஒரு RTR 160 கிடைக்குது அதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எடுத்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஐயன் அப்படியே எங்கப்பா. அப்போ ஏன் நான் R15 எடுக்கலன்னு மெயின் ரீசன் என்னென்னா வந்து நான் ஃபுல் ஃபேர்டு அப்போ நான் ஓட்டினதே கிடையாது. ஸோ எனக்குள்ளாரே இருந்த தாட் என்னென்னா ஃபுல் ஃபேர்டு வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியாது, ஸ்டேரிங்கே வித்தியாசமாக இருக்கும், அதனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நான் அதை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு தான் அதை ஓட்டி அப்புறம் ஃபுல் ஃபேர்டில் வந்து கண்ட்ரோல் கிடைக்கிது, இப்படி தான் இருக்க மாட்டிருக்கு, ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தா சரி. அதுக்கப்புறம் நான் ஓகே 160 இருக்குதுன்னு சொல்லி நான் அப்படியே ஓட்டேன். ஃபுல் ஃபேர்ட் ஏதோ ஒன்று கிடைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு பைக் எடுக்கலாம் அப்படிங்கும்போது டியூக் 390 இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு, அது கூட போயிருக்கலாம், அதில் எல்லா ஃபியூச்சரோடு வந்துருக்குது. ஆனாலுமே எனக்கு அந்த ஆர்சியோட மோகம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் எண்ட்லேயே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆர்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து காலேஜ்லேருந்தே இருந்தது. வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அண்ட் இப்போ நான் வண்டி எடுக்கும்போதும் நிறையா சாய்ஸ் வச்சுருந்தேன். என்னென்னா வந்து ஒன்றா ஆர்சி போகலாமா, இல்லை சிபிஆர் 250R போகலாமா, இல்லை ஆர்சிலேயே 200 போகலாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா மைண்ட் தாட் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஆர்சி 200 வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இங்கே ஈரோட்லேயே சேலு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஓட்டினேன். ஓட்டும்போது இந்த ஒரு பவர் டெலிவரி எனக்கு கிடைக்கவே இல்லை அதில். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக இருந்தது. இந்த ஒரு 390 பவரோ இந்த ஒரு பிக்கப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சியில் எனக்கு கிடைக்கல, 200 கிடைக்கல. ஸோ அப்போ தான் சரி நம்ம ஏற்கனவே 160 இருக்கோம், 160 ஒரு அப்கிரேட்னா கண்டிப்பாக ஒரு 400cc போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே ஃபுல் ஃபேர்டுனா அதுக்கே போய்க்கலாம். R3 பார்த்தேன். R3 வந்து பார்த்தீங்கன்னா R3 நிஞ்சா 300 அப்புறம் ஆர்சி, இது மூணு தான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன். இது மூணில் எது எடுக்கலாம் அப்படின்ட்டு. R3 வந்து எனக்கு பவர் வைஸ் அவ்வளோவா தெரியாது நான் ஓட்டினதில், பட் லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக அவ்வளோவா பிடிக்காத மாதிரி இருந்தது. பர்சனல் தாட் வந்து பார்த்தீங்கன்னா R3 பொறுத்த வரைக்கும். நிஞ்சா 300 பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பேரு அப்புறம் அண்டர் பெல்லியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கும் நாங்கள், கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லை அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவர் இண்டிகேட்டர் போட்டிருக்கீங்க சரி, இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி எனக்கு நிஞ்சா வேண்டானோன்னா ஆர்சி ஃபிக்ஸ் பண்ணி 200-390 வந்து நிற்கும்போது 200 ஓட்டிட்டு அப்புறம் பவர் அது செட் ஆகலைன்னோடனே 390 எடுத்துனேங்க. 390 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு அண்ணாவோட வண்டி தான். ஸோ நான் அவர்கிட்ட எல்லா ஆர்சியும் கேட்டுட்ருப்பேன், கடைசியில் அவரே என்னோடய ஆர்சியே கொடுக்குறேன் என்ன எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்கவும் போய் டபால்னு போய் தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு அதுதான் இதுதான் வந்து இந்த வண்டியோட ஷார்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 6 months கிட்டே வீட்டில் ஒரு பேச்சுவார்த்தைகள் ஓடி கடைசி 3 months ரொம்ப தீவிரமாக யோசிச்சு கடைசி 2 weeks இல்லை ஒரு 1 week கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தீவிரமாக யோசிச்சு அப்புறம் போய் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதுமே எங்கள் அப்பா சொன்னதுமே கபால்னு போய் தூக்கிட்டு வந்துட்டேன். இவ்வளோ தான் இந்த வண்டியில். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் RC390 அதாவது இதுதான் நான் ஃபுல் ஃபேடில் ரொம்ப அதிகமாக ஓட்டுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் ஃபேடில் அந்த டைமில் ஒரு 10 km கூட ஓட்டியிருக்க மாட்டேன். அவ்வளோவா நான் ஃபுல் ஃபேட் எனக்கு கிடைக்காது. 2390 கிடைக்கும், 2250 கிடைக்கும் அப்படி தான் இருந்தது. ஃபுல் ஃபேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு கிடைக்கல. R15 எங்கள் கேங்லேயே வந்து R15 ஆர்டியும் கிடையாது.
அதாவது ரிவ்யூக்கு அந்த மாதிரி கிடைக்கிற வண்டி தான், அப்புறம் RR310 இந்த மாதிரி ரிவ்யூக்கு கிடைக்கிற வண்டி தான் நான் ஓட்டிகிட்ருந்தேன். ஸோ எப்படி ஹேண்ட்லிங் கூட தெரியாது, ஆர்சியோட எப்படி உட்காந்தா அதோடய பொசிஷனு அதெல்லாம் எதுவுமே இல்லை. வண்டி பிடிச்சிருக்கு, அதை எடுப்போம், அதை என்னன்னாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்லேயே இருந்தேன். வண்டி சிக்கினதுமே போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு கடகட கட நாடு நம்பியோ. அப்போ இதனால் என்ன ஆகும்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அடி வாங்கும், அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கருக்கும் இந்த ஆர்சிக்கும் ரொம்ப கஷ்டம். இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கணும். இந்த வண்டியில் மைலேஜ் எவ்வளோன்னு தெரில. இப்போ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 45 கொடுத்துட்ருக்கு. ஏன்னா நான் இந்த வண்டியில் இப்போ நான் எடுத்தது வந்து ஒரு 100 வரைக்கும் தான் க்ரூஸ் பண்ணியிருப்பேன், 100 கூட அழுத்தியிருக்க மாட்டேன். ஸோ லாங் ஸ்டேச்சில் பொறுமையாக கரெக்டான கியர் ரேஷியோவில் ஓட்டிகிட்டு இருந்தோன்னா நல்லாவே மைலேஜ் கொடுக்குது. நான் இன்னும் இதோட மைலேஜ் டே இன்னும் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அடி வாங்குது. அண்ட் இதோட பவர் டெலிவரி வா பறக்குது. நம்மளைய வந்து பார்த்தீங்கன்னா எந்த கியரில் வேணாலுமே வந்து அப்படி எந்த கியரில் வேணாலுமே நம்மளைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ண வைக்குது இந்த வண்டி. சும்மா சரு சரு சருன்னு ஏறுது. ஃபஸ்ட் கியரில் என்ன இப்போ 4th gear 5th gear அந்த ஒரு புல்லை வந்து எதிர்பார்க்க முடியுது. எவ்வளோ டவுன் ஸ்பீடில் இருந்தாலுமே டக்குன்னு ரைஸ் பண்ணாலும் வச்சுக்கோங்க, அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் வண்டி எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நான் மெக்கானிக் ஒருத்தருக்கிட்டே கூட்டு போய் தான் செக் பண்ணேன். ஆக்சுவலி ஒரு வண்டி வச்சிருக்கிறவரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிற ஒருத்தர் தான், அவர் பழக்கம் ரொம்ப பழக்கம். ஸோ எதுக்குமே வந்து நான் மெக்கானிக்கும் ஒரு டைம் கூப்பிட்டு போனேன். ஸோ அவரும் பார்த்துட்டு வண்டி ஓகேவாக தான் இருக்குன்னாங்க. ஸோ இந்த வண்டியில் நான் மாற்ற வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா கிளச் அசம்பிளி மாற்றணும்னாங்க. ரொம்ப டைட்டாக இருக்குது, எனக்கே ஃபீல் பண்ண முடியுது. நான் எப்படிப்பட்ட ஆள்னா வந்து எவ்வளோ கஷ்டமான வண்டி கிடச்சாலும் அதை ஓட்டி பழகி அதோட அடாப்ட் ஆகிப்பேன் அந்த மாதிரி ஒரு ஆளுங்கிறதுனால மெக்கானிக்கு கிட்ட வண்டி எடுத்துகிட்டு திருப்பி கூப்பிட்டு போய் கேட்டேன். அப்போ வந்து அவர் சொன்னதுனா கிளச் அசம்பிளி மாற்றே ஆகணும் அப்படின்னாரு. அந்த ஃபேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சவுண்டு வருது, இங்கே ஒரு இதுகிட்ட அது என்னன்னு செக் பண்ணணும். அது ஃபேரிங் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டுருக்குது, அது ஒன்று செக் பண்ணணும். அப்புறமேட்டு கீழே அண்டர்பெல்லி ஃபேரிங் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வருது, அது ரெண்டுக்கும் புஷ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து போடணும். அண்ட் தென் கிளச் அசம்பிளி மாற்றணும். இது மூணு தான் மேஜர். அப்புறம் ஜென்ரல் சர்வீஸ் விடணும். அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி செக்கப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குன்னாரு. ஸோ அது என்னங்கிறத விசாரித்து அது இந்த வண்டிக்கு தேவைதானா அப்படிங்கிறத யோசிச்சு அதுவும் இருந்தால் அதுவும் பண்ணிடுவேன். மித்தபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு உங்ககிட்ட பேசிகிட்டே வந்த மாதிரி இருக்குது. இங்கேயா இதுக்கு அடுத்த கட்டான்னு வேற தெரியலையே. இங்கே தான் இந்த கட்டு தான். இங்கே லெஃப்ட் எடுத்தால் ஒரு டீ கடை இருக்கும், அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் ப்ரோன் என்எஸ்ல இருப்பார். அவரை ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து மீட் பண்ணிட்டு அண்ட் தென் கேமரா வந்து அவர்கிட்ட தான் Insta360 எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பார்த்துட்டு அப்புறம் எடுத்தது. ஸோ இங்கே நம்ம வெயிட் பண்ணால் வச்சுக்கோங்களேன், அவர் வந்துடுவார். அண்ட் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பூஜையெல்லாம் போட்டேன். ஸோ விலாகுக்கு காட்டவே இல்லையே அப்படிங்கிறனால தான் மாலை கட்டலை, மாலை வந்து கழட்டவே இல்லை. ஸோ அவர் என்ன சொன்னார்னா பூஜை பண்ணிவிட்டு தம்பி மாலையை வந்து காத்தாலே கழட்டியிருப்பா அப்படின்னாரு. காட்டவே இல்லையே அப்படின்னு தோணுது தான் சரி. நேற்று தான் கஷ் பூஜை போட்டது, என்ன மாலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும். ஸோ அதனால் இப்போ அதை கழட்டிட்டு கழட்டியாச்சு. நேற்று தான் போய் வாட்டர் வாஷும் பண்ணிவிட்டு அந்தன் வந்து பார்த்திங்கன்னா வந்தேன். துணி இருக்குது, துணியை வச்சு துடைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பக்கம் லைட்டாக இதாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வைசரே மாற்றுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு பாட்டு. சீட்டு கீழே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும், சின்னதாக ரொம்பலாம் பெருசாக இல்லை. ஸோ இதுதான் RC390. ஸோ சிக்ஸி யா 390 சும்மா படம் காட்டுதா. ரொம்ப பிடிச்சி இந்த வண்டியை பார்க்க சொன்னால் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி செக்ஸியான வண்டி, அப்படியே லுக் ஆகட்டும், பவர் ஆகட்டும், பவர் டெலிவரி ஆகட்டும், சும்மா வேறு ரகமாக இருக்கும். நேற்றுதான் பூஜையெல்லாம் போட்டு வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி அப்புறமேட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பக்காவாக பண்ணேன். ஈரோட்டில் லக்ஷ்மி டயர்ஸில் தான் பண்ணேன். முடிஞ்சால் நான் இன்னொரு டைம் வாட்டர் வாஷ் பண்ணும்போது காட்டுறேன். ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க வாட்டர் வாஷு. லக்ஷ்மி டயர்ஸ் ஈரோடு கரெக்டாக செங்கோடமலை இதுக்கிட்டே இருக்கும். ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் பர்சனலாக பண்ணி எனக்கு ரொம்பவே பிடிச்சது.
ஸோ அதனால் உங்ககிட்ட சொன்னேன். இதில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட பவரெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் ரொம்பலாம் அழுத்த கிடையாது இந்த வண்டியில். இதுக்கப்புறமேட்டு தான் ரொம்ப அழுத்தி எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆஹா, இங்கே ஒரு பூ இருக்கா? ஆக்சுவலி இந்த பூவை இங்கே வச்சுருந்தேன். குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்துகிற இடத்துல எலி பிரச்சனை இருக்குது, அதை வர நான் சால்வ் பண்ணணும். இதெல்லாம் ஏறி கடிச்சிருச்சுன்னா அது செலவுக்கிறோம், அதையும் கொஞ்சம் நான் மெயின் பண்ணணும். ஸோ இதாங்க RC390 ஷார்ட்டான ஸ்டோரி. ஸோ என் செல்லக்குட்டியை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த வண்டியில் பல ரைடுகள், பல சுவாரஸ்யங்கள் காத்துட்ருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் காஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல கன்னடத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்தி ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.